தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. முந்தின வீடியோவிலே இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற தலைப்பிலே ஒரு 5 விதமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பேசினேன். அதில் 4 பாயிண்ட் பேசிவிட்டு 5வது பாயிண்ட் பேசும்போது கரண்ட் ஆப் ஆகிவிட்டது. ஆகவே 5வது பாயிண்டை நான் பேச முடியாமல் அந்த வீடியோவை முழுமை செய்யாமல் அப்படியே இந்த தினத்திலே காலவேளையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அதனுடைய 5வது பாயிண்ட் இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற தலைப்பிலே 2வது பாகமாக நீங்க கேட்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற 2வது பகுதியிலே 5வது பாயிண்டாக இந்த ஊழியம் குற்றப்படாதபடி விளங்க வேண்டும் என்ற தலைப்பிலே 5வது பாயிண்டாக அந்த 5வது பாயிண்டை சொல்லி இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற அந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற இந்த 5வது தலைப்பிலே முதலாவது சத்திய வசனத்தை பகுத்து பேச வெக்கப்படாதவராக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:15 வசனம். 2வது பாயிண்ட், சண்டை பண்ணாதவன் தீமையை சகிக்கிறவனாய் ஒரு ஊழியன் இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:24 வசனத்தில் 2வது பாயிண்டாக. 3வதாக, தேவ ரகசியங்களுடைய உக்கிரானக்காரனாக ஒரு ஊழியக்காரன் விளங்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 4:1 வசனம் 2வது வசனத்தினுடைய விளக்கங்களையும், 4வதாக, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தரென்று பிரசங்கிக்கிறோம் என்ற 4வது பாயிண்டாக 2 கொரிந்தியர் 4:5 வசனத்தில் உள்ள விளக்கத்தையும் முன்பு நாம் படித்தோம். 5வதாக சொல்லும்போது கரண்ட் ஆப் ஆனதுனாலே இப்பொழுது 2வது பகுதியாக அந்த 5வது பாயிண்டை இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற தலைப்பிலே சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது பாயிண்டாக, தேவனுடைய ஊழியம் குற்றப்படாதபடி எல்லா விதத்திலையும் ஒரு ஊழியர்கள் விளங்க வேண்டும் என்று 5வது தலைப்பாக 2 கொரிந்தியர் 6:3 வசனத்திலிருந்து உங்களுக்கு இந்த பகுதியை நான் வாசித்து இந்த விளக்கங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். 2 கொரிந்தியர் 6:3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் என்று இங்கே அருமையாக 2 கொரிந்தியர் 6:3 வசனத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, ஊழியத்தை குற்றப்படுத்தலாம், அநேகர் வந்து பொய்யாக குற்றப்படுத்தலாம். இயேசுவின் ஊழியத்தில் பொய் சாட்சிகள் கொண்டு வந்தார்கள், இயேசுவை அநியாயமாக குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் அந்த குற்றம் ஒவ்வொல்ல, பொய் சாட்சிகள் ஒவ்வொல்ல. அதே போல அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் லஞ்சம் வாங்கினதாகவோ, பண மோசடி செய்ததாகவோ,
பாலியல் குற்றங்களோ அல்லது சமுதாய ஏழை எளியவங்களை சுரண்டி கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாக பாடுபடுகிறவனா அவங்க இல்லை. ஒன்று பேதுரு 4:15 அந்நிய காரியங்கள் தலையிட்டு பாடுபடுகிறவனா ஒரு ஊழியக்காரன் ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பேதுரு சொல்றான். அதிலே 16 நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவரை மகிமைப்படுத்த கடவார் என்று பேதுரு சொல்லுகிறான் அதே பகுதியில். ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் ஊழியத்திலே மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த ஊழியம் எந்த வகையிலும் குற்றப்படக்கூடாது என்று மிகுந்த கருத்தாய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு ஊழியமும் பழைய ஏற்பாட்டு ஊழியர்களும் அந்த மாதிரி இல்லை. ரோமர் 2 நீங்க பாத்தீங்கன்னா 21 நியாயப்பிரமாணத்தை பத்தி மேன்மை பாராட்டுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்க, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரகங்களை அருவருக்கிறவர்கள் கோயிலை கொள்ளையிட்டார்கள், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அங்கே பவுல் சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமம் உங்கள் மூலமா தூஷிக்கப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டுக்காரர்களுடைய ஊழியத்தில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டதாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்ற விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுபோல இந்த ஊழியம் குற்றப்படாதபடி இந்த ஊழியம் இந்த கவனிங்க 2 Corinthians 6:3 இந்த ஊழியம் அப்படின்னு அது வந்து அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம் அந்த ஊழியம் குற்றப்படுத்தப்பட்டது முறையா நடக்கல. மத்தேயு 23 இயேசு சொல்றாரு மோசே ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க கை கொள்ளும்படி அவங்க போதிக்கிறாங்க ஆனால் அவங்களே அதன்படி செய்வதில்லை. நியாயப்பிரமாணத்தை கட்டி தோளின் மேல் சுமத்துறாங்க மக்கள் மத்தியில் அது ஒரு வரலால் கூட அதை எடுக்க மாட்டாங்க. தசவபாகத்திலையும் சீரகத்திலையும் கூட தசவபாகம் வாங்கிட்டு அதனுடைய நீதி இறக்கத்தை விட்டுடுறாங்க. ஜனங்கள் மத்தியிலே வந்தனங்கள் விரும்பி நீண்ட அக்கிகளை தரித்து சிலுவையை போட்டுக்கொண்டு தங்களை பெரிய ஒரு ரபியாக மக்கள் மத்தியிலே கருதி கொண்டு சந்துகள்தோறும் வீதுகள்தோறும் ரபி ரபி என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்ச்சியை விரும்பினாங்க. ஒரு மனுஷனை அவங்க மார்க்கத்தில் சேர்க்கும்படி உலகம் முழுவதும் சுற்றி வந்து கடைசியில் அவரனிலும் இரட்டிப்பான நரகத்திய மகனாக ஆக்கினாங்க. நீண்ட ஜபம் பண்றாங்க, பார்வைக்காக போலியா ஜெபிச்சாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருந்தாங்க, விதவிகளின் வீடுகளை பச்சித்து அவங்க பணத்தை கொள்ளையடிச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதும் மத்த 23 இயேசு கிறிஸ்து 1 தொடர்ந்து அவங்கள குற்றச்சாட்டுகிறார். அதே போல ஆதி அப்போஸ்தலர்களும் ரோமர் 2:21 தொடர்ந்து அவங்க குற்றம் சுமத்துறாங்க படுத்துறாங்க. அந்த ஊழியம் முழிந்து போன ஊழியம், ஒளிஞ்சு போன ஊழியம், அந்த ஊழியம் வேற. 2 Corinthians 3 அந்த 2 ஊழியத்துக்குரிய வித்தியாசத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுறான். அந்த ஊழியம் இந்த ஊழியம், அந்த ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஊழியம் இது மகிமைக்குரிய ஊழியம், எழுத்துக்குரிய ஊழியம் இது, ஜீவனுடைய ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம், அது மரணத்துக்கு ஏதுவான மோசையினுடைய ஊழியம், இப்படி ரெண்டையுமே பகுத்து போதிக்கிற ஒரு விஷயத்த பவுல் அப்போஸ்தலன் 2 Corinthians 3 முழுவதும் சொல்றத நீங்க கவனிச்சிருக்கீங்க. இந்த வித்தியாசத்தை இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் 95-90% அறியல, புரியல. மண்ணையும் சோத்தையும் குழப்பி சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டு இருக்காங்களே தவிர வித்தியாசத்தை புரியல. ஆகவே அந்த ஊழியம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, முடிவுக்கு வந்தது, ஒளிந்து போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மெல்கிசேதேக்கின் ஊழியம், அவருடைய அப்போஸ்தல உபதேசம் உள்ள அந்த ஊழியம் நிலைச்சு நிற்கக்கூடியது, நீடூழி இருக்கக்கூடியது, மாறாதது, நித்திய உடன்படிக்கைக்குரியது, இயேசுவின் சொந்த இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட உடன்படிக்கைக்குரியது. பிதாவாகிய தேவனே இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்து அவர் நம்ம கட்டளையிட்ட அந்த அப்போஸ்தல உபதேசம்,
இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியங்கள் முழுவதும் சரியில்லைன்னு சொல்லும் போது அவங்க செய்யற ஊழியத்துல எந்த அளவுல தீவிரமா இருக்கணும், எந்த அளவுல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆதி அப்போஸ்தலனத்துல வந்தது. என்ன குற்றச்சாட்டுகள்னா, இயேசுவ தேவகுமார்னு சொல்றாங்க, அது ஒரு குற்றம். இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப ராஜ்யத்தை அமைக்க போறாரு, அது ஒரு குற்றம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவங்க சொல்றது ஒரு குற்றம். இயேசு தேவனுக்கு சமப்படுத்தி சொல்றாங்க என்பது அது ஒரு குற்றம். ஆவிக்குரிய வகையிலே உபதேசத்துக்காக, கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக தான் குற்றப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், ஜெயில போடப்பட்டார்கள், இன்னும் சொல்ல போனா ரத்த சாட்சியாவே மறிச்சாங்க. ஆனா இன்றைக்குள்ள கள்ள உபதேசம் மாதிரி அவங்க போதிக்கல, கள்ள ஊழியர்கள் மாதிரி அவங்க பாடுபடல, கள்ள ஊழியர்கள் மாதிரி இன்றைக்கு பண மோசடியிலே, பாலியல் காரியத்திலே, ஒழுக்க சீர்கேட்டில், பணமே குறிக்கோளாக வைத்து அவங்க வாழல. அப்போ சொல்ல மூணு அதிகாரத்துல பேர் சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசுவி நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அந்த பிறவி சப்பானிய தூக்கி விடும்போது அவன் குதித்தெழுந்து நடந்தான். பெரிய அற்புதம், கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அந்த அற்புதம் நடக்குமா? இன்னைக்கு உள்ள ஊழியர்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் நிறைய இருக்கு, ஆனா இயேசுவி நாமம் கிடையாது. அதனால எந்த அற்புதமும் நடக்கிறது இல்லை, எந்த உபதேசமும் போதிக்கிறது இல்லை. போலித்தனமாய் ஏமாத்தி மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியத்தில், இயேசுவின் ஊழியத்தில் இல்லை என்பதற்கு இதுதான் அடையாளம். ஆகவே இன்றைய ஊழியர்கள், இன்றைய தலைவர்களை பின்பற்றாம, சபைகளை பின்பற்றாம, சாபனங்களை பின்பற்றாம, இன்றைக்குள்ள பிஷப்புகளையும், இன்றைக்குள்ள ரெவரண்டுகளையும், போப்புகளையும் பின்பற்றாம ஆதி அப்போஸ்தலர்களையே பின்பற்றி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க பின்பற்றுங்க சொல்லி 1 Corinthians 11:1 பவுல் சொன்னானே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான் என்று யோவான் 12:26 இயேசு சொன்னாரே. அந்த ஒரு காரியமே தவிர இன்றைக்குள்ள ஊழியர்களை பார்த்தா அமெரிக்கா காரனை பின்பற்றுறது, அவன் என்ன ஊழியம் செய்யறானோ அவன் இந்த ஊழியத்தை செய்து நாசமா போறது, அவன் நாசமா போறான், அவனும் நாசமா போறான். இதுக்கு முன்பாக வெள்ளக்காரன் ஒருத்தன் நிறைய பேரை திரட்டி நான் தான் இயேசுன்னு சொன்னான், இயேசு வரப்போறான்னு, சீக்கிரம் வரப்போறான்னு ஒரு தேதியை குறிச்சான். அந்த தேதியில வரல, நம்ம எல்லாரும் நம்ம அவர்கிட்ட போயிருவோம் சொல்லி ஏமாத்தி விஷத்தை கொடுத்து ஏறக்குறைய 1000 பேரை கொண்டுட்டான். சின்ன பிள்ளைகளோட கொண்டு அவனும் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு அவனும் செத்தான். இவங்களை எப்படி பின்பற்ற முடியும்? அதே போல ஓவல் ராபர்ட் சொல்லி ஒருவர் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து அமெரிக்காவில் பெரிய அளவில் பிரபலமாகி செத்தவங்களெல்லாம் எழுப்புவேன்னு சொல்லி சொல்லிட்டு அவனும் செத்தான். கடைசியில் அவன் மகனை ஏற்பாடு பண்ணி அவனும் செத்தான். அவனை பின்பற்றி அவனை போல நம்மளும் பணக்காரன் ஆகிடுவோம் சொல்லி இந்தியா தேசத்தில் நிறைய பேர் ஊழியம் செஞ்சு அவங்களும் செத்தாங்க. அவங்க குடும்பமும் இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. முக்கடல்ல பாலாசுவாரின்னு ஒருத்தன், நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னான், அவனை எல்லாரும் பின்பற்றினாங்க, நான் தான் இயேசுன்னு சொன்னான், நான் தான் கிருஷ்ணன்னு சொன்னான், கிறிஸ்துவும் நானே கிருஷ்ணனும் நானேன்னு கடைசியில் சொல்லி அவன் செத்தான். அவனை நம்பினவர்கள் எல்லாரும் செதறி போனார்கள். இன்ன வரைக்கும் அவன் கல்லர் இருக்கு, உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி மூட பழக்கத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, மனுஷர்களை பின்பற்றி, மனசு உபதேசங்களை பின்பற்றி, ஸ்தாபனங்களை பின்பற்றி, தலைவர்களை பின்பற்றி ஏகமாய் நாசமா போனாங்க என்பதுதான் உண்மை. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று யோவான் 10:8 சொல்றாரு. வேறு ஒளியா ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன் என்று யோவான் 10:1 சொல்றாரு. அதனால மனுஷர்களை பின்பற்றி, மனுஷர்களை உபதேசங்களையும் ஊழியங்களையும் பின்பற்றினா பணம் வரும், கூட்டம் வரும்,
பரலோகம் போக முடியாது, இந்த உலகத்திலேயே கத்தர் அடிச்சே அவங்களை நாசம் பண்ணுவார். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இன்றைய ஊழியர்கள் பாதிக்கப்படுறது காரணம் மனுஷனை பின்பற்றுவது, அமெரிக்காவை பின்பற்றுவது, லண்டனை பின்பற்றுவது, இஸ்ரேல் நாட்டை பின்பற்றுவது, அங்க உள்ள பிரபலமான போதகரை பின்பற்றுவது, இவங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய அளவில் யாரும் சொல்லல. இயேசுவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு பவுல் தான் சொன்னாலே தவிர, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா என்னை பின்பற்றுங்கன்னு இயேசுதான் சொன்னார் தவிர, வேற உலகத்துல யார் சொன்னாலும் நமக்கு அது ரிக்கார்டு கிடையாது, அதிகாரம் கிடையாது. அவங்களெல்லாம் பின்பற்றி நம்ம நாசமா போகவே கூடாது. ஆகவே ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றி அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது எந்தெந்த கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கூட நம்முடைய ஊழியங்கள் குற்றங்கள் சுமத்தினாலும் குற்றப்படாதபடி யாதொன்றிலும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் என்று அந்த மூணாம் வசனத்தில் சொல்ற கவனிங்க. அடியனுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் எனக்கு வந்தது, போராட்டங்கள் வந்தது, பாவ சோதனைகள் வந்தது. என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ எனக்கு முடியும், ஆனால் நான் அதை செய்யலை. இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது. நான் ஒரு தேவ ஊழியக்காரன், நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும், என் இச்சையை நிறைவேற்றிடலாம், எனக்கு பணம் வரும், ரூபா வரும், என் ஆசைப்படி நான் வாழலாம், என் இஷ்டப்படி நான் வாழலாம், ஆனால் நாளைய சரித்திரம் என்னை குறித்து என்ன சொல்லும். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன், நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன், நிறைய சத்தியங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பவுல் பாஸ்டரும் இப்படித்தானான்னு சொல்லி பத்துல பதினொன்னா நான் ஆயிரக்கூடாது என்பதுக்கு தான். என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள், ஜெயிலுக்கு மூணு முறை அநியாயமா சிறையில நான் அடைக்கப்பட்டேன், பாடுகள் பட்டேன், வேதனைப்பட்டேன். அது ஒன்றுக்காக, அது ஒன்றிலும் என்னை குற்றப்படுத்த முடியல. குற்றங்கள் சாட்டப்பட்டது, ஆனால் ப்ரூவ் பண்ண முடியல, குற்றப்படுத்த முடியல. நீதி நிமித்தம் பாடுபட்டேன், சுவிசேஷத்து நிமித்தம் பாடுபட்டேன். இயேசுவே மெய்யான ஜோதி என்று ஒரு புஸ்தகம் எழுதி அதில் நான் சிறை சென்றேன். நிறைய காரியங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து நிமித்தம் நான் பாடுபட்டனே தவிர அந்நிய காரியங்கள் தலையிட்டு உலக பிரகாரமாக பண மோசடியில் தவறான வகையில் நான் பாடுபடவில்லை. அதனால நான் நீதிமான் ஆகிறதில்லை. நிற்கிறேன்னு சொல்லுகிற நான் முழுந்து போகாதபடி நான் எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி வரைக்கும் என் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சாத்தா, பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்தேன்னு நான் சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் உதாரணமாக சொல்றேன், நான் இந்த ஊழியம் குற்றப்படாதபடி யாதொன்றிலும் என்னை தேவ ஊழியராக விளங்க பண்ணினேன் என்று ஆதி அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அந்த வசன அடிப்படையில் அடியனுடைய ஊழியத்திலையும் பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஆதி அப்போஸ்தலர்களும் கடந்த பாதைகளை அதிலேயே அந்த பகுதியிலேயே கீழே படிக்கிறேன். நம்ம வாழ்க்கையை அதோட ஒப்பிட்டு ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றி நம்முடைய ஊழியம் குற்றப்படாதபடி, இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படாதபடி, நம்ம யாதொன்றிலும் மற்றவங்களுக்கு இடல் உண்டாகாதபடி எவ்விதத்திலும் நம்ம தேவ ஊழியராக விளங்க பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை இந்த வசன பகுதியில் நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். நாலாம் வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 6:4 என்னென்ன வகையில குற்றப்படாதபடி தங்களை காத்துக் கொண்டார்கள் என்று அங்கே எழுதுகிற விதத்தை கவனிங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலேயும் நெருக்கங்களிலேயும் இடுக்கண்களிலேயும் அடிகளிலேயும் காவல்களிலேயும் கலகங்களிலேயும் பிரயாசங்களிலேயும் கண் விழிப்புகளிலேயும் உபவாசங்களிலேயும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலையும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்திரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடுக்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் சந்தோஷப்படுகளாயும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும்
ஒன்றுமில்லாதவர்கள் என்ன பட்டாலும் சகலத்தையும் உடையவளாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த அளவுல அவங்க சகிச்சாங்க, விலகிப்போ எந்த அளவுல விளங்க பண்ணுனாங்க. தேவ பிள்ளைகளே, விளங்க பண்ணினேன் என்று ஒருமையில சொல்லாம விளங்க பண்ணுகிறோம் என்று பன்மையில இங்க முடிக்கிறான். ஆதி அப்போஸ்தலர்கள் முழுவதும் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்கள நீங்களும் நானும் பின்பற்றினா, பூவோட நாரும் சேர்ந்தா நாரும் மனம் வரும் என்று சொல்வது போல, அந்த உபதேசத்தை நம்முடைய உபதேசமாக, அந்த வழியை நம்ம வழியாக, அவங்க வழிகாட்டிய நம்ம வழிகாட்டியாக, அவங்களுடைய கோட்பாடுகள்லாம் நம்முடைய கோட்பாடுகளாக நம்ம எடுத்துக்கொண்டா நடந்தா இந்த விஷயங்கள் ஒன்றுமே வராது. மத்தேயு 16 24 ஏ சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். முதல்ல சுய வெறுப்பு. இயேசுவை பின்பற்றி வர்ற ஊழியக்காரனுக்கு ஒரு விளக்கம் சொல்ற, தன்னைத்தானே வெறுத்து, சுய வெறுப்பு. உன்னையே நீ முத வெறுத்துறோம். சாவு வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, எப்படி மிலிட்டரி மேனுக்கு போகும்போது ஒரு தேசத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவன் எப்படி ரெடியா போறானோ, எந்த நேரம் அவன் சாகலாம் அந்த மாதிரி. இப்ப மீனவர்கள் போகும்போது எந்த நேரம் அவங்க உயிர் போனாலும் போகலாம். அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காக்கிறதுக்காக உயிரை பணைய வச்சு போறாங்க. நாட்டை பாதுகாக்க இந்திய படைகள் உயிர் தியாகம் பண்றாங்க. அது மாதிரி ஒரு கடுமையான ஆபரேஷனுக்கு போகும்போது கையெழுத்து போடுறாங்க, செத்துட்டா ஒண்ணும் இல்லைன்னு. அது மாதிரி இயேசுவை பின்பற்ற வரக்கூடியவங்களுக்கு இயேசு சொன்னாரு, கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பேன், ரூபா கொடுப்பேன், இந்த மாதிரி நிறைய வசதி கொடுப்பேன், பங்களா வாங்கலாம், இடம் வாங்கலாம், அந்த மாதிரி செய்யலாம், வைக்கலாம்னு ஆசை வார்த்தை இன்னைக்கு உள்ள கள்ள ஊழியர்கள் மாதிரி இயேசு சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். முதல்ல சுய வெறுப்பு, தன்னைத்தானே அவன் என்னைக்கும் சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். தன் ஜீவனை விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் திரும்ப பெற்றுக் கொள்வான் என்று சொன்னாரு. ஜீவனை வெறுக்காவிட்டா எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டா எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது என்னிடம் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்னாரு. இத்தனை தகுதி தான் சுய வெறுப்புன்னு சொல்றது. தன்னைத்தானே வெறுத்து, ஒண்ணு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இயேசுவின் சிலுவையை நம்ம சுமக்க முடியாது, தன் சிலுவை. நமக்கு வர்ற பாடுகள், இப்ப வாசித்தம்ல உண்மையா ஊழியம் செய்யும் போது பாடு வரும். 2 தீமோத்தேயு 3:12 அன்பியும் தெய்வ பக்தியார் இழக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கஷ்டம் துன்பம் வரும், பாடுகள் வரும். உண்மையா ஊழியம் செய்தா கஷ்டம் வரும், துன்பம் வரும். என் நிமித்தம், நீதி நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம் வரும். அவைகளை சைக்கிள் அதான் சிறுவர். தன் சிறுவை எடுத்துக்கொண்டு அனுதூரமும் என்னை பின்பற்ற கடவான். மூணு காரியம், தன்னைத்தானே வெறுக்கணும், தன்னுடைய சிலுவை எடுக்கணும், அனுதூரமும் இயேசுவை பின்பற்றணும். அதுக்கு விளக்கம் சொல்றாரு 26 மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால என்ன லாபம், அதுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்னு கேட்கிறாரு. பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. லூக்கா 9 மத்தேயு 10 ஊழியக்காரங்களை அனுப்பும் போது பணப்பைய கொண்டு போகாதீங்க, 2 அங்கிகளை கூட கொண்டு போகாதீங்க, அந்தந்த வீடுகளுக்கு போகும்போது வாழ்த்துங்க, வீட்டுக்கு வீடு சாப்பாட்டுக்காக போகாதீங்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க திரும்பி வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கும் போது ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. பிசாசிகள் ஓடுது, அதனால சந்தோஷம்னு சொன்னாங்க. அதுக்கு கூட அவர் என்ன சொன்னார்னா, அசுத்தாவிகள் ஓடுகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னார். உண்மையான சந்தோஷம் பரலோகத்தில் உங்க பேர் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு அந்த சந்தோஷத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? அந்த சந்தோஷம் இருக்கா? பணத்துல சந்தோஷப்படுறான், பொண்ணு வெள்ளியில சந்தோஷப்படுறான், அலங்காரத்துல சந்தோஷப்படுறான்,
கார் பங்களாவில் சந்தோஷப்படுகிறான். பரலோகத்தில் என் பேர் இருக்கான்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சானா சந்தோஷப்படுறானா? ஜீவபுஸ்தத்தில் என் பேர் இருக்குன்னு அவனுக்கு என்னைக்காவது அக்கறை இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 20 15 வசனத்தில் ஜீவபுஸ்தத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு போட்டிருக்கேன். யாரு அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை பத்தி கவலையே இல்லையே. ஜீவபுஸ்தத்தில் என் பேர் இருக்கா, நான் பரலோகத்துக்கு போவேனா, அந்த எண்ணமே யாருக்கும் வந்த மாதிரி இல்லையே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பாங்க. நீங்க உள்ள ஊழியக்காரன் வாயத்திறந்தா பொய் தான். 2020 பத்தி எத்தனை பொய் சொன்னாங்க, இந்த நாடு ரொம்ப, இந்த 2020 ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அருமையான நாடு, ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னாங்க. ட்ரம்ப் திரும்பவும் அமெரிக்காவில் அதிபராக வருவார் என்று சொன்னாங்க. எது நடந்திருக்கு? அந்த ஊழியக்காரங்கள் எல்லாம் அடையாளம் குறிச்சிக்கிற வேணாமா? அனுதினமும் இயேசு பேசுகிறதா சொல்றானே, எப்படி நம்புறது? இதுல ஒன்னுலிருந்தே அவன் ஒரு பிராடுன்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கலையே. ஏமாற்றம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருக்கத்தான் செய்வான். ஊழியக்காரனுக்கு பணம் எதுக்குயா? கோடி கணக்கில் பணம் எதுக்கு? நான் கேட்கிறேன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் வந்தாலே அது பாதுகாக்க போய் சொல்லுத்தான் வேணும், லஞ்சம் கொடுக்கத்தான் வேணும். அப்புறம் கடைசியில் அரசாங்கத்தில் மாற்றி பிரச்சனையாகி கேவலப்பட வேண்டியதா இருக்கு, கத்துடி நாம தூசிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதனால உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாங்க. அங்க சொத்து இருக்கு, இங்க சொத்து இருக்கு, இங்க சொத்து இருக்கு. பரலோகத்தில் உன் பேர் இருக்காடா, அதான் முக்கியம். பரலோகத்தில் பேர் இல்லாட்டினா என்ன பிரயோஜனம் இருக்கு? இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா இந்த உலகத்தில் வரும்போது ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிப்பார். எப்படின்னா சாத்தா வந்து மத்தேயு 4 உலகம் முழுவதும் தர்றேன், என் காலில் மட்டும் விழுந்தா போதும், எல்லாத்தையும் தந்துடுறேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் ஒரு தடவை என்ன 1000 விழுகிறேன்னு சொல்லிடுவான். இந்து முன்னணி ஆளுகளுக்கும் பிஜேபி ஆளுகளுக்கும் காலில் கும்பிடுறவன், அந்த அதிபதிகளையும் பிரதமர்களையும் லஞ்சம் கொடுக்குறவன் காலில் கும்பிடுறவன், அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் பிசாசி காலில் விட மாட்டானா? அது தெரியாமல் பிசாசி காலில் ஏசி விடுகிறது யாருக்கும் தெரியாது. மனாந்தரத்தில் நடக்கிற சம்பவம், எவனும் வந்து வீடியோ எடுக்க முடியாது, படம் எடுக்க முடியாது. இயேசு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். அன்னைக்கே முதல் கோடீஸ்வரன், உலகத்திலேயே 1 கோடீஸ்வரன் இயேசு ஆகியிருக்கலாம். அப்பளவோ சாத்தானேன்னு சொன்னாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி மத்தேயு 4:10 அருமையான ஒரு சத்தியத்தை சொன்னார். அவர் பெரிய பணக்காரன் கிடையாது இயேசு, ஒரு ஏழ்மை வீட்டில் தான் பிறந்தாரு, தச்சு வேலை தான் செஞ்சாரு, பண ஆசை அவருக்கு வரவே இல்லை. ரெண்டாவது அற்புதங்கள் செய்யும் போது 2 ஒரு தடவை 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டாங்க, ஒரு தடவை 4000 பேர் சாப்பிட்டாங்க, ஒரு தடவை கூட காணிக்கை எடுக்கல. காணிக்கை எடுத்திருந்தா அன்னைக்கே கோடீஸ்வரர் ஆகியிருப்பாரு. இன்னைக்குள்ள பணக்காரங்கள்லாம் முதன்மையா வச்சு மாலை போட்டு சால்வை எல்லாம் போட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். கூட்டத்தில் எந்த கூட்டம் ஆரம்பித்தாலும் சரி, அங்கே உள்ள இவன் பணக்காரனா அவனை முதன்மைப்படுத்துகிறான், பூமாலை போடுறான், அவனை தலைமை தாங்க வச்சு இவன் பேசுகிறான். அன்னைக்குள்ள காலத்தில் இயேசு முத பிரசங்கத்திலேயே மத்தே 5 மலை பிரசங்கத்திலே சொல்கிறாரு, ஐசுரிவான்களே உங்களுக்கு ஐயோ, ஊசின் காதில் ஒட்டகம் போனாலும் ஐசுரிவான் பரலோகத்துக்கு போவது அரிதுன்னே சொன்னார். அன்னைக்கே தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். யார் பேச முடியும் அப்படி? அதனால இயேசுக்கு நீ ஊழியம் செய்தா இயேசுவை பின்பற்றுங்க. மார்க் 9:38 இயேசுவை பின்பற்றாதவன் கூட இயேசுவின் பேரால் ஊழியம் செய்து பிசாசு எல்லாம் துரத்தி, அந்த காலத்தில் போலி ஊழியர்கள் இருந்திருக்காங்க, அப்போஸ்தலர் அதை கண்டுபிடிச்சு தடுக்கும் போது இயேசு அதை வேண்டாம்னு சொல்லிட்டாரு, செய்யட்டும், அங்கீகரிக்கல.
அனுமதிக்கிறார். எதுக்காக? மனம் திரும்புறதுக்காக அனுமதிக்கிறார். அதுபோல இன்னைக்கு நீ இயேசுவை பின்பற்றாம வெளிநாட்டுக்காரனை பின்பற்றி வெள்ளக்காரனை பின்பற்றி நீ ஊழியம் செஞ்சு இன்னைக்கு நாசமா போயிருக்கலாம். இதோட நீ மனம் திரும்பி இயேசுவை அடுத்து பின்பற்று. அதனுடைய ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்று. நிருபங்கள் உள்ள புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை பின்பற்று. பின்பற்றுனா நீ திரும்ப நீ பிழைச்சிக்கிறுவ. வெளிப்படுத்தின விசேஷம் 2:3-7 சபையின் ஊழியர்களுக்கு மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு தான் கடைசியில் எச்சரிக்கிறார். அதுபோல ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டிய கடைசி காலமா இருக்குது. பரலோகத்துக்கு போய் ஒருத்தர் மனம் திரும்ப முடியாது. இங்க எனக்குள்ளேயே மனம் திரும்பிட்டா அவன் பிழைச்சிருவான், நல்லா வந்துருவான். இயேசுவின் ஊழியம் என்று குற்றப்படாதபடி காக்கப்படுவது அவசியம். அவர் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது. நம்மளால பரிசுத்தருடைய நாமத்தை நம்மளால தூஷிக்கப்பட நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இயேசுவின் பேராலே இவன் கொள்ளையடிக்கிறான், இயேசுவின் பேராலே பணத்தை அபகரிக்கிறான், இயேசுவின் பேராலே பொம்பளைகளை கெடுக்கிறான், இயேசுவின் பேராலே ஏழைகளை சுருட்டுறான். எவனும் குற்றப்படுத்த கூடாது. எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் என்று ஆதி ஊழியக்காரர்கள் சொன்னார்கள். இயேசுவின் ஊழியர்கள் யார் என்ற தலைப்பில் 5 பாயிண்ட் ஆக இந்த ஊழியம் குற்றப்படாதபடி 2 Corinthians 6:3 திரும்ப சொல்லி முடிக்கிறேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடி நாங்கள் யாதிலுண்டிலும் இடல் உண்டாகவும் இடல் உண்டாக்கக்கூடிய கழுத்துல இயந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவது நல்லவா இருக்கும்னு சொன்னார். இயந்திர கல்லுன்னா ஓட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ள கயிறை வச்சு கட்டிட்டா திரும்ப அது உருவாது. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாச்சுன்னா திரும்ப பிழைக்கவே முடியாது, அவன் மேல எந்திரிச்சு வரவே முடியாது. அதான் இயந்திர கல்லுன்னு சொன்னார். அநேகர் சாகிறத விட ஒருத்த அகற்றுவது நல்லா இருக்குமே. அதனால யாதொன்றிலும் இடல் உண்டாகாதபடி எவ்விதத்திலும் ஊழியத்தில் ஆராதனையில் உபதேசத்தில் எவ்விதத்திலையும் குற்றப்படாதபடி எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். அதனால ஊழியக்கார ஊழியத்தை செய்யுங்க. ஊழியக்கார அரசியல்வாதியா போகக்கூடாது. அரசியல்வாதி ஊழியக்காரனா வரலாம். ஊழியக்கார அரசியல்வாதியா போகக்கூடாது. ஊழியக்காரே காலேஜ் நடத்தக்கூடாது. உலக பிரகாரமான ஒரு காலேஜ் நடத்தக்கூடாது. காலேஜ் நடத்துறவே மனம் திரும்பி ஊழியக்காரனா வரலாம். ஊழியக்காரே உலக பிரகாரமான காலேஜுக்கு ரிட்டர்ன் ஆகி போகக்கூடாது. கலப்பை இல்லாதவே கலப்பை சுமக்கலாம். கலப்பை வச்ச பிறகு பின்வாங்கி போகக்கூடாது. மத்திய 6:24 2 எஜமான்களுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யக்கூடாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொன்னார். முடியாதுன்னு சொல்லலை. முடிய போய்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடாதுன்னு சொன்ன, செய்யக்கூடாதுன்னு சொன்ன. அதனால உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதும் கிடையாது. ஏழைகள் பணத்தை ஆட்டையை போட்டு சுகபோகமாக வாழ்ந்து அக்னி கடலில் சதாகாலம் வெந்து போறதை விட ஒரு முட்டாத்தனமான ஒரு செயல் உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. மதிகேடனே உன் ஆத்துமா அந்த ராத்திரியை எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவர்கள் யார் உடையதாகும் சொல்லி பணாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு எச்சரித்தார். லூக்கா 12:15 20 அதில் 21 தேவனிடத்தில் ஐசுருவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிற எவனும் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். உலகத்தில் நம்ம தரித்திரதா இருக்கலாம். தேவனிடத்தில் அநேகரை ஐசுவர்வான்களாக்கக்கூடியவர்களாய் நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் என்று இப்ப நீங்க வாசிச்சதை கேட்கலையா? தரித்திரர் தான், உலக பிரகாரமா நாங்க தரித்திரர் தான், ஆனா அநேகரை ஐஸ்வர்வான்கள் ஆக்குறோம். ஒன்றுமில்லாதவங்க தான், ஆனா சகலத்தையும் முடைவுகளாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதுதான் ஒரு ஊழியம். பவுலை கத்தர் அழைத்த போது பெரிய அறிவாளி படிப்பாளி பணக்கார எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தான். சீசர்களை இயேசு அழைக்கும் போது
எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. தகப்பனை விட்டாங்க, தாயை விட்டாங்க, படகை விட்டாங்க, வலையை விட்டாங்க, தொழிலை விட்டாங்க. மத்தேயு 9:9 வரி வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரி மத்தேயு, இன்கம் டாக்ஸ் அதிகாரி, அரசாங்க வேலையை விட்டான். நீங்க கடைசி வரைக்கும் அரசாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இல்லை ஊழிங்க. நான் ஒருத்தன் 2 எஜமான்களுக்கு ஊழிங்க, என்ன பிரயோஜனம்? கத்தரை அழைச்சாருன்னா விட்டுட்டு வந்துடணும். அப்படிப்பட்டவன் கத்தரையே சார்ந்திருப்பான், கத்தரை அவங்களை போஷிப்பார், நடத்துவார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் முழு நேரமாக ஊழியம் செய்கிறேன். எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லை, எந்த தசமபாகமோ பெரிய காணிக்கையோ என் சபையில் இல்லை. யார் எனக்கு லம்பா எந்த உதவியும் செய்யலை, ஒரு குறையும் இல்லை. அநேக புஸ்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கேன், அநேக கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், ஊழியர் கூட்டங்கள் நடத்துகிறேன், பத்திரிக்கை நடத்தியிருக்கிறேன். எந்த குறையும் கத்தர் எனக்கு வைக்கலை, இனிமேல் வைக்க போகிறதும் கிடையாது. உலக தேவைகளுக்காக நான் கவலைப்பட போறதும் இல்லை. உலக பணக்காரனா ஆகணும்னு நினைச்சா, வசதி பெருக்க நினைச்சா இந்த மாதிரி நான் பேசுவேனா? சத்தியத்தை சொல்றதுனால ஒருத்தன் கண்டிப்பா சத்துரு ஆவான். கலாத்தியர் 4:16 படி அது ஒன்றிலே குறிச்சும் கவலைப்படாம பேசுறவன் தான் ஊழியக்காரன். ஆகவே நம்முடைய ஊழியங்களே குற்றங்கள் சுமத்தப்படலாம், அது பொய்யாகணும். நம்ம மேல குற்றம் சாட்டுகிறவன் பொய்யாகணுமே தவிர நாம மெய்யாகணும். என் மேல நிறைய குற்றங்கள் சுமத்துறாங்க, நிறைய பழிகள் சொன்னாங்க, விசாரணையில எல்லாமே பொய்யா போச்சு. இன்னைக்கு என் மேல தப்பான காரியங்கள் சொல்லிட்டு தெரியலாம். விசாரணை செய்யும் போது என்னை தேவ ஊழியராக நான் விளங்க பண்ணுகிறேன் என்பதை விசாரணையில தெரியும். உள்ளூர்லயே இருக்கேன், சொந்தக்காரங்க மத்தியிலே இருக்கேன், சொந்த ஊர்ல ஊழியம் செஞ்சு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடி, யாதொன்றிலும் இடம் உண்டாகாதபடி எவ்விதத்திலையும் நான் ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறேன், இனிமேலும் விளங்க பண்ணுவேன் என்று அவருடைய கிருபையினாலே நான் சொல்லுகிறேன். அடியனுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.